ஹாய் மக்களே, பழமை நண்பன்ற நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸே பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்டானது, ரொம்ப ரொம்ப ஈஸியானது. சப்பாத்தி, நான், ஆப்பம், இடியாப்பம், ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 கிலோ சிக்கன் வந்து 2 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் 2 தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த நீச்சு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். தோல் உரித்து தான் நான் எப்போவுமே சிக்கன் வாங்குவேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் பவுடர், 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் பவுடர், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. எல்லாத்தையும் நம்ம இதை போட்டு நல்லா பெசரி 1 ஹவர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் எடுத்து நம்ம குக் பண்ண போகிறோம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டியதில்லை, வெளியிலே கூட வைக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெரிய ஸ்பூனில் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், குழம்பு மிளகாய் பவுடர் வெறும் இது வந்து வெறும் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், இது குழம்பு மிளகாய் தூள். இதில் வந்து நம்ம தனியா எல்லாமே சேர்த்துருப்போம், இது 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு தூளுப்பு. நீங்கள் இந்த காரம் கூட்டவோ குறைக்கவோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நீங்கள் காரம் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா மிளகுத்தூள் வந்து எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இது போதுமானதாக இருக்கும். இல்லை காரம் அதிகமாக ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம், 1 கப் அளவு, 1 முக்கால் கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தயிர் வந்து நீங்கள் சேர்க்கும்போது அந்த நம்ம போட்டிருக்க மசாலாவோடு நல்லா மேக்னேட் ஆகிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது தயிர் சேர்க்கும் போது. அது இல்லாமல் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஸ்பாஞ்ச் போல இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. ஒவ்வொரு சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தயிர் போட்டு நீங்கள் செய்யும்போது சிக்கன் வந்து டேஸ்ட்டு கொடுக்கறதோடு இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் கர்டை எப்போவுமே வந்து சிக்கனில் வந்து சேர்ப்பேன். இந்த மசாலா பரட்டி 1 ஹவர் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, இல்லை வெளியிலையும் நீங்கள் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த கூலிங்கில் வந்து அந்த காரம்லாம் நல்லா வந்து நல்லா ஊறி இருக்கும். அதனால் நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சுருந்து நான் குக் பண்ணுவேன். நல்லா மசாலாலாம் நல்லா பரட்டி ரெடியாக பண்ணி வச்சாச்சு. 1 கப் அளவு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து எப்பவுமே ஹீட்டு, அதனால் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது அது குளிர்ச்சியை தரக்கூடியது. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் முழு உளுந்து, 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாம் பொரியட்டும். 2 வெங்காயம் வந்து நான் பொடியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மசாலாலாம் போட்டு நம்ம சிக்கன் சூப்பராக ஊறிட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீங்கள் எப்போ சிக்கன் வாங்குறா இருந்தாலும் தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு நான் உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மசாலாவிலேயே. நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு கிரேவியில் அப்போ கொஞ்சம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா அப்போ நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு, நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்துச்சு சிக்கன் மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது.
அதுலேயே ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நம்ம. இது ரொம்ப நான் தண்ணியாக வைக்க போகிறதில்ல, கொஞ்சம் கிரேவியாக இருக்க மாதிரி தான், கொஞ்சம் திக்கான இருக்க மாதிரி தான் இருக்க வைக்க போகிறேன். தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் சிக்கன் வேக வைங்களேன், ஏன்னா ஒவ்வொரு சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும், ஒவ்வொரு சிக்கன் கொஞ்சம் டைம் எடுக்கும். தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் வைங்க, ஏன்னா அந்த மிளகாய் நெடி காரெல்லாம் கொஞ்சம் அடங்கட்டும். நம்மளுடைய சிக்கன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா, உப்போ இல்லை காரம் கம்மியாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மிளகுத்தூள் 2 ஸ்பூன் வேணும்னா சேர்த்துக்கோங்க. காரம் உப்பெல்லாம் உங்களுக்கு கூட குறைக்க நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய சுவைமிகு சிக்கன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் மசாலாவோட சிக்கன் ஊற வச்சு நீங்கள் பண்ணும்போது, அந்த கறி எடுத்து சாப்பிடும்போது, சிக்கன் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.